சார். குட் மார்னிங் ஆபீசர்ஸ். அரவிந்தன் சார், சுவாமிநாதன், ஹலோ சார், தயாளன் சார், முகமன், ஹலோ சார், என்கவுண்டர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். பேரை சொல்லி மாட்டா கை வச்சா. அந்த போலீஸ்கார பேர் என்னடா? டேய், இது வீரோட கோட்டடா, எவனும் ஒண்ணு புடுங்க முடியாது. போன வைய. என்னையா, என்ன பிரச்சனை? இதுவனா குத்துறான், நான் வீட காலி பண்ண சொல்றேன். அவன் தான் சொல்றான்ல, இதெல்லாம் வேணாங்க, வீடு தாங்க முக்கியம். 20 25 வருஷமா குடியிருக்கோம், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். நான் அலர்ட்டா இருக்கேன். ஓகே, வீரா வந்துட்டான், டேக் தி பொசிஷன்.
யார் யாவ புதுசா வந்திருக்கிறவ? போலீஸ் மினிஸ்டர், நாம் போட்ட என்கவுண்டர் ஆடுறியா? எத்தனை என்கவுண்டர் பண்ணிருக்கோம், என்ன புரட்சி பண்றானா? உனக்கு கீழே தானே வேலை செய்யறான், அவன் எதுக்கே காப்பாத்துறான்? எவன் அந்த ஏசிபி? சொந்த ஊர் மதுரை, அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்யம். சாவரியா, சரண்டர் ஆவரியா. வெறும் 50 ரூபா புல்லட், கதை முடிச்சிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கோர்ட்டு விசாரணை, தீர்ப்பு, ஜெயிலு. சார், நீங்கள் எங்களுக்கு சுப்பீரியர் ஆஃபீஸர் தான், ஆனால் உங்களோட எங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. டிஜிபியும் போலீஸ் மினிஸ்டரும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சார். 20-25 வருஷமாக வீரா பண்ண கிரைம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இறக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க சத்யம்? என்ன அரவிந்தன், வெறும் 50 ரூபா புல்லட், நீங்கள் கொல்ல நினைச்சது கிரிமினல்யா சட்டத்தையா? நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸா இல்லை அரசியல்வாதிகளோட அடியாளுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டருங்கிறது நம்ம கையால் கத்துத்தணும். பிடிக்க முடியாமல் ப்ரூவ் பண்ண முடியாமல் சுட்டு தள்ளுறத எந்த ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுத்துருக்காங்க? என்கவுண்டர் சரின்னு எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க? கிரிமினல்ஸை காப்பாற்றி கொண்டாடுங்கன்னு சொல்லலை, அவங்கள உருவாக்குறவங்களையும் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடியும் எத்தனை கதர் சட்டை போட்ட கிரிமினல்ஸ் தப்பிக்கிறாங்க தெரியும்ல? சாமிநாதன், உங்கள் சர்வீஸ் 22 வருஷம், அந்த வீரோட கிரிமினல் ஹிஸ்டரி 25 வருஷம். அப்படி அவனை சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தாலும் எப்போ சொல்லுங்க? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவனை முடிச்சிருந்தா எத்தனையோ பேர் அவன் பாதிப்புலேருந்து தப்பிச்சிருப்பாங்க. அமைச்சருக்கு பிடிச்சிருந்தா செக்யூரிட்டி, பிடிக்கலனா என்கவுண்டரா? மறுபடியும் கேட்குறேன், நாமெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸா இல்லை அரசியல்வாதிகளோட அடியாள்களா சொல்லுங்க? நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் மேலே யார் கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் பொறுக்கி இல்லை, போலீஸ். சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை குத்தணும். சட்டமும் சாமியும் ஒன்று. இவன் உடையும் கண்டு நடையும் கண்டு செயலும் கண்டு குணமும் கண்டு அழகும் நெஞ்சம் அதிகம் உண்டு வெண் சாட்சி. இவன் கர்வம் கண்டு கனிவும் கண்டு துணிவும் கண்டு துடிப்பும் கண்டு அடங்கும் பேர்கள் எங்கும் உண்டு மண் சாட்சி. Thank you.
வீச்சு மட்டும் தான் பேச்சு இங்கு அம்மாளே, வீச்சு வீசின வீசிடுவான் அம்மாளே. பார்த்து என்ன தைரியம் தான் அவன் உங்க கட்சின்னு சொல்வான் சார். இவங்க அண்ணன் கட்சிகள்தான் சார். அண்ணன் கட்சியில இருந்துகிட்டு என்ன தைரியம் செய்வான் செய்வியா? ஊது விட்ட தீய ஒத்து ஒத்து பாரு, கண்களுக்குள்ளோடும் கந்தகத்தில் ஆறு, எட்டு வச்சு எட்டு வச்சு வெற்றி போட்டு தொட்டு வைப்பான். அண்ணாச்சி, இவன் நமக்கு விசுவாசமா இருக்கானா இல்ல வில்லங்கமா இருக்கானா புரியல. அவ ஆடும் ஆறடி, வைக்கிற ஆப்பும் ஆறடி. ஆறடி காத்த சிட்டி ஒயிட் கலர் TN02 4322 ஓண்டி தானே? ரெண்டு பேரை வண்டியை கொண்டுட்டு இங்க வந்து ஜாலியா கூத்தடிக்கிறியா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? அத உங்க அம்மாவை போய் கேளு. தூண்டி வெச்சு பார், துர்பதக்கும் உம்பாடு, தூண்டி விட்டுட்டா தீ பிடிக்கும் உன் காடு. முன்ன வந்து நின்னா யாரு இவன் யாரு கொம்பன்னு கூறு, சொல்லி சொல்லி சீரும் தொட்டு மட்டும் பாரு, சொல்லி வச்சு சொல்லி வச்சு சத்தியத்தை காத்து நிற்பான். பேசாதமா யங் ஜெனரேஷன் அழிஞ்சு போறத கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டான் இந்த தெய்வா. ஆபத்தான வேலைங்கிற விவரமான ஆளை துணைக்கி வச்சிருக்கேம்மா. எப்படி இருக்கு என் அறிமுகம்? கேவலமா இருக்கு. தேங்க்யூ. அடுத்து நம்ம ஆபரேஷன் என்ன? நம்ம டீல் பண்ண போறது வெரி வெரி டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ். நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும். புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. காவலஸ்ரீ போடல, உங்க அப்பா கையெழுத்த என்ன போட சொல்றீங்களா? போடுறா. எப்படிடா போடுறது? கேள்வி கேட்காதடா, போடுறா. சரி போடுறேன். சரியான கிரிமினல் தான் புடிச்சிருக்க தெய்வா. திருட்டு கையெழுத்தா போடுற மாட்டீங்க. பாபா,
அம்மா நூடுல்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நம்பி நானும் போனேன். இவ்வளோ பெரிய பெல்ட்டில் ஒரே லொக்கேஷன், சும்மா திணற திணற அடித்தாங்க ஐயா. 22 அடி இந்த ஏரியா ஃபுல்லாக பீஸ் பீஸாக ஆயிடுச்சு. இங்கே மட்டும் என்னவா பேக்ரவுண்ட் டோட்டல் டேமேஜ். எல்லாத்துக்கும் அதுவும் அக்கா நோ சென்டிமெண்ட்ஸ். நம்ம பவர் என்னன்னு அவளுக்கு காட்டுவோம். பழிக்கு பழி வாங்கணும். நாமளே ஒரு பிளான் போடணும். நான் வேணும்னா வண்டியை பஞ்சர் பண்ணிடவா. டேய் டுபுக்கு, பெரியவங்க மாதிரி முட்டாள்தனமாக பிளான் போடுறத விட சின்ன பசங்க மாதிரி பிரில்லியண்டாக போடணும்டா. நம்மளுக்கு வலிச்ச மாதிரி அவளுக்கு வலிக்கணும். அதை பார்த்து நம்ம வயிற்கலைங்க சிரிக்கணும். முடியுமா? முடியும். நம்ம பவர் ரேஞ்சர் டீமுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடர் வேணும். யூ மீன் எ கேங் லீடர்? எஸ். சக்திமான் மாதிரி, சூப்பர்மேன் மாதிரி, ஹீமான் மாதிரி, பேட்மேன் மாதிரி. இதெல்லாம் மட்டும் பத்தாது, நமக்கு அடியாள் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் நாம கேட்கணும். இத்தனை குவாலிஃபிகேஷனோட ஒருத்த வேணும். அவன் யாரு? அவன் யாரு? அவன் யாரு? அவன் யாரு? தப்பு போலீஸே, தப்பு. நான் யாரோட ஆளும் தெரியாம என் மேல கை வைக்கிறேன் வச்சுக்காத. இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம்? பாப்பாங்க பால் அடிச்சு குதிச்சு குதிச்சு விளாண்டாங்களா? பாக்குறதுக்கு அம்சமா இருந்துச்சு. அதான் பார்த்தோம். பாக்குறது தப்பா? தப்பாடா? தப்பா சொல்லு போலீஸு. தப்புதாண்டா, விளையாடுற இடத்துல பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது தப்பு தான். பேப்பரை பார்த்துட்டு இந்தியா தங்க பதக்கம் வாங்கல வெள்ளி பதக்கம் வாங்கல நக்கல் அடிக்க தெரியுதுல்ல. ஏழை பொண்ணுங்க எங்கடா போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? விளையாட்ட விளையாட்டா பாருங்க, விளையாடுற பொண்ணுங்களை பார்க்காதீங்க.
அசைன்மென்ட் தேவா. எங்க நான் ஓட பாக்க போலீஸ் மேல கேட்டீங்களா? எந்திரா தப்பு செஞ்சுட்டு பேசுறியா? கையில கேமரா இருந்த இஷ்டத்துக்கு ஷூட் பண்றீங்களா? என்ன நடந்தது தெரியாம நீங்க பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்புறம் போலீஸ் அராஜகம் பொதுமக்கள் அவதி நியூஸ் வாசிப்பீங்க. உங்களுக்கு தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, பட் எங்களையாவது டியூட்டி பார்க்க விடுங்க. எடியா வண்டியா ஏஜ கேமரா ரீட்டா எங்களையா மாட்டி விடுற? நம்ம கேசட் அவன் கையில இருக்குடா. கண்ணாடி இல்ல கைய போலீஸ்கார் போலீஸ்கார் என்னடாச்சு உங்களுக்கு? செய்வியா 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 இப்படியாடா அடிச்சாரு உங்க அப்பா? அவனுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் கிடைச்சது. ஏன் எதுக்காக போய் கஞ்சலத்து போடுறா? நீயா நல்லவனாச்சடா நீ? உங்களுக்கு தெரியுது காசு திருடுறானோ அங்கிள். ஜெட்எக்ஸ்ல வர மாதிரி மேஜிக் பண்ணி எங்க எல்லாரையும் மாட்டிட்டாங்க அங்கிள். எல்லாமே கிராபிக்ஸ் கிரைம் அங்கிள். கிராபிக்ஸ் கிரைம் அங்கிள். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே ஃபீலிங்கா இருக்குல்ல? நீங்களா சொல்றது பார்த்தா அந்த கிரிமினல் அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் உள்ள தூக்கி போலாம் போல இருக்கே. தம்பி முழுசா விசாரிங்க, போய் சொல்றாங்க. ஷட் அப். இந்த வதந்திய கிளப்பி விட்டு உங்க பேக்ரவுண்ட்ல விளையாடுனது யாரு? ஹூஸ் தி Black Sheep? லேடி டெவில் என்னடா கேங் லீடர் முடிவே பண்ணிட்டீங்களா? இதுக்குதான் என் பையனை ஐபிஎஸ் படிக்க வச்சேனா? நாங்க ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டா எங்க பிரச்சனை நாங்களே கேட்க மாட்டோம். 6க்கு அப்புறம் 7டா தேவாக்கு நாங்க தான் எம்எண்டா. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் போட கூட அறிவில்ல. சீ அந்த ஏசிபிக்கு என்ன தலையில ஒரு கொம்பு, இடுப்புல ஒரு கொம்பு, அப்புறம் அப்புறம் முதுகுல ஒரு கொம்பு ஒளிச்சிருக்கு. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? பிளான் போடுறோம். எஸ் ஐடியா. யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஏசிபி ஃப்ளாட்டுக்கு போறோம். கள்ளசாவி போடுறோம், நம்ம கேசட் எடுக்கிறோம், சாதிக்கிறோம். லீடர் லீடர் ஏதோ கேசட்ங்கறா எவிடன்ஸ்ங்கறா பிளான் போட்டுட்டா லீடர். என்னடா சொல்ற? போறோம் திறக்கிறோம் கேசட் எடுக்கிறோம் சாதிக்கிறோம். இதெல்லாம் எப்படி முடியும்? அந்த ஏசிபியோட கேப்பை கழட்டு போறோம். காட்டு மிராண்டி ஏசிபி நாராஜகம்னு சிறப்பு பார்வையில எடுத்து விட்டா சட்டசபையில எதிர்கட்சிங்க கூச்சல் போடும், நீதிமன்றத்தை நீக்க வச்சு கேள்வி கேட்கலாம். ரிப்போர்ட்டர் ரைட்ஸ் பரிசுக்காக பிரஸ் கிளப் கண்டனம் போடும். டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் வந்த ஏசிபி மேல ஆக்சன், என்கொயரி, சஸ்பென்ஷன், கிராசிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஆஸ்க் ஹிம். இந்த தெய்வா கிட்ட வெச்சிட்டா எவ்வளவு டேஞ்சர்னு காட்ற. சூப்பர் ஸ்டார் நம்ம மாஸ் த
தெய்வானா நியூஸ். அதிரடி அதிரடி கிங்கம் அலறது அலறது அண்டம் அடி உனக்கு மட்டும் இப்ப கண்டம்
கடா 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 மடா டம் டம் அதுரடி அதுரடி கிங்டம் உனக்கென்று முடிக்கிற சிம்டம் நீ புலகில் இருப்பதே தெண்டம் டவுனா ஹே டவுனா நீ உடைச்சு போன ஒரு மூணா அட கட கட மட டம் டம் அதுரடி அதுரடி கிங்டம் அலறது அலறது அண்டம் அடி உனக்கு மட்டும் இப்ப கண்டம் அட கட கட மட டம் டம் அதுரடி அதுரடி கிங்டம் உனக்கு முடிக்கிற சிங்கம் நீ உலகில் இருப்பதே தெண்டம் பிடிகளில் உண்டு உன்னை தொடும் சென்சர் சுட்டரிக்க போதும் ஒரு சின்ன பஸ்ஸர் நான் இப்போது ஸ்கைபை ரேஞ்சர் அட கட கட மட டம் டம் அதுரடி அதுரடி கிங்டம் அலறது அலறது அண்டம் அடி உனக்கு மட்டும் இப்ப கண்டம் அட கட கட மட டம் டம் அதுரடி அதுரடி கிங்டம் உனக்கென்று முடிக்கிற சிம்டம் நீ உலகில் இருப்பதே தெண்டம் மட்டும் இப்ப கண்டம் அட கட கட மட டம் டம் அதுரடி அதுரடி கிங்டம் உனக்கென்று முடிக்கிற சிம்டம் நீ உலகில் இருப்பதே தெண்டம் டவுனா ஹே டவுனா நீ உடைச்சு போன ஒரு மூணா நானா நானா டவுனா ஹே டவுனா நீ பழைய காலத்தில் லூனா டவுனா ஹே டவுனா நீ தரையில் மாட்டின ஃபன்னா நானா நானா டவுனா ஹே டவுனா நீ நீச்சல் மறந்து போன மீனா ஷபரபரபரபம்பம் 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 ஷபரம்பரம்பரபம்பம் பிரிங் இட் பேக் ஷபரபரபரபம்பம் 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 ஷபரம்பரம்பரபம்பம் ஷபரபரபரபம்பம் ஷபரம்பரம்பரபம்பம் பீ ஷபரபரபரபம்பம் ஷபரம்பரம்பரபம்பம்
பம் பம் சபரம் பரம் பரப பம் பம் இன்று மாலை தமிழக முதல்வருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. தமிழகமே மிகுந்த பரபரப்புக்குள்ளா இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையின் அனைத்து பிரிவும் மருத்துவ குழுவும் தயார் நிலையில் உள்ளன. இந்த செய்தி தமிழகம் முழுவதும் பரவி வருவதால் தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து வண்ணம் உள்ளன. ஒளிப்பதிவாளர் மணியுடன் ஆடம் சிஎம் கென்ன சார் வாட் இஸ் ஹேப்பனிங் சார் சிஎம் இப்ப எங்க இருக்காரு சார் சிஎம் எல்லாம் வணக்கம் ஹார்ட் அட்டாக் தங்க ட்ரீட்மென்ட் கொண்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க இல்ல இருங்க இருங்க எனக்கு எதுவும் தெரியாது போன் வந்தது நானே உடனே புரட்டிங்க வந்திருக்கேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உள்ள போய் பார்த்தாதான் என்னாலேயே என்ன எதுன்னு சொல்ல முடியும் அவர் புனி வரேன் அண்டாரு அண்ணா புனி வரேன் அண்ணா வழி வழி விடு அண்ணா புனி வரேன் அண்டாரு வழி விடியா வழி விடியா வழி விடியா அண்ணா புனி வரேன் தலைவருக்கு என்னாச்சுண்ணே தலைவர் எங்க இதய தெய்வத்துக்கு இப்படி ஆயிருச்சு தலைவா நீங்க இல்லன்னா அரசியல் அனாதையில் ஆயிடுவோம் தலைவா சார் சார் இது ஐசியோ உள்ளதான் வரக்கூடாது சார் இங்கே ப்ளீஸ் இங்கே நில்லுங்க சார் தலைவருக்கு ஒண்ணும் இல்ல யாரும் பயப்பட வேண்டாம் எனக்கு அதிர்ச்சியாதான் இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் சிஎம்ஓட பொண்ணு மாதிரின்னு நேத்து ராத்திரி கூட அவர் வீட்டுலதான் இருந்தேன் அப்ப கூட சொன்னேன் நீங்க ஓய்வு எடுத்துக்கங்கன்னு நீ சீக்கிரமா பொறுப்பெல்லாம் ஏத்துக்கோ அதுக்கப்புறம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு அதுக்குள்ள ஏன் என்னாச்சு நாம பயப்படுற மாதிரி முதல்வருக்கு ஒண்ணும் ஆகல சீக்கிரம் குணமாகி வந்துருவாரு அவருக்கு எப்பவுமே ஜனங்களை பத்தி தான் கவலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்னை கூப்பிட்டு பேசினாரு தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நாம என்ன செய்யணும் வரப்போற எலெக்ஷன்ல கட்சி வெற்றிக்காக நான் என்ன செய்யணுங்கிறதையும் சொன்னாரு இது எல்லாத்தையும் அவரு சொன்னாருன்னு நான் சொல்றதை விட அவரே குணமாகி வந்து உங்ககிட்ட சொன்னா தானே சரியா இருக்கும் அப்ப இடைக்கால முதல்வரா நீங்க செயல்பட போறீங்களா ஒரே ஒரு தலைவர் தான் வேற யாரும் இல்லை வேற பேச்சுக்கே இடம் இல்ல தயவு செஞ்சு போயிட்டு யோ பிஏ டெல்லிய வர சொல்லு யோ ஆடிட்டர் கவர்மெண்ட்டுக்கு தப்பு கணக்கு காட்ட சொன்ன எங்களுக்கே காட்டியா தப்பு பண்ணிட்டேன் முக்கியமான விஷயம்னா எங்கிட்ட மட்டும்தான் பேசுவார் அவ்வளோ ஏன் சொந்த விஷயம்னா கூட நான் சொல்றத தான் கேட்பார் நான் தான் அடுத்த முதல்வர்னு மொத்த கட்சியும் நம்பிச்சு நானும் நம்பினேன் ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லை அமைச்சர் மலர் மன்னன் முதல் மந்திரி ஆகணும்னா அமைச்சர் சந்திரமதி மந்திரி புண்ணிய கோடி மூணு பேர் கண்ணிலையும் சிஎம் ஆசைய நான் பார்த்தேன்
அவங்க கோஷ்டியை சேர்த்துக்கிட்டு சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால சிஎம் செத்து அதுக்கப்புறம் பதவி சண்டை வந்து அதுக்கப்புறம் அந்த மூணு பேரை கொன்று நான் முதலமைச்சர் ஆகிறத விட சிஎம் உயிரோடு இருக்கும் போதே உசுரில் சின்னால் பெரியாலாம் இல்லை, எல்லா உசுரும் சமம். நீ கவலைப்படாம போ தெளிவா, அத்தை முதல்வர் நீ தான். டெல்லி நீ கொல்ல போறது சாதாரண ஆளுங்களே இல்லை, பதவி பதவியில் இருக்கிற மந்திரிங்களை. நீ அதை செய்யாத, வெளி ஆளை வச்சு செய். ஹலோ, என்னது யாராரு? மந்திரி மலர் மன்னனா? வண்டி ஒருமா பார்க் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் தி பிரஸ் பீப்பிள் அவே. ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. நீ யாருமே இருக்க கூடாது. தசி சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மென்ட் வந்துட்டாங்க. வந்தா சார். மார்னிங் சத்யம். மார்னிங். வாட்ஸ் தி பொசிஷன்? பாடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பாக்கும்போது ப்ராப்ளம் மினிஸ்டர் தான். இந்த ஹோல்ஸ் பாக்கும்போது அநேகமா கில்லர் ராக்கெட் லாஞ்சர் தான் யூஸ் பண்ணிருக்கணும். யா தட்ஸ் ரைட் ஆக்சுவலி. அப்படினா எங்க இந்த ஷூட் பண்ணிருப்பான்? தெரியும் எங்களுக்கும் தெரியும்.
அதை விடுங்க. இப்ப நமக்கு தேவை ஒண்ணுதான், கொலைகாரன் யார், ஏன் கொலை பண்ணா? சரி, நடந்த கொலைக்கு என்ன மோட்டிவ், சொந்த பகையா, பண பிரச்சனையா, இப்படி எல்லா ஆங்கிலும் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். கொலை ஒரு கும்பலால நடக்கல, கொலைகாரன் ஒருத்தன் தான். ஃபுட் பிரிண்ட்ஸோட அழுத்தமான பதிவு பார்க்கும்போது கொலைகாரன் குடிக்கல, தள்ளாட்டமாவும் நடக்கல, இன்னும் கட்டி முடிக்காத ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துதான் ஷூட் பண்ணியிருக்கான். மினிஸ்டர் அந்த நேரத்துல அந்த வழியா தான் வருவாருன்னு, அதுவும் தனியா வருவாருன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்கான் ரொம்ப நாளா, வப்பாட்டி வீட்டுக்கு போற வரைக்கும். சார், இட்ஸ் எ ப்ரீ பிளான் மர்டர். கொலை செய்ய அவன் யூஸ் பண்ண வெப்பன் மினி ராக்கெட் லான்ச்சர். இது சாதாரணமா யாருக்கும் கிடைக்காது. சோ கொலைகாரனும் சாதாரணமான ஆள் இல்லை. பட் ஐம் ஷூர் அபவுட் ஒன் திங், ஆஸ் வி ஸ்பீக் நோ, கொலைகார நம்ம சிட்டியில தான், மக்களோட மக்களா கூலா சுத்திட்டு இருக்கான் சார். ஒரு விஷயமா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம். என் பொண்ணு கூட தான் 12 வயசு வரைக்கும் படுக்கைய நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு நீ ஏன் தேவலண்டா? சரி டாக்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் டாக்டர். சிரிக்கிறியோ? சிரி சிரி. லூசா பண்ணி அதுவும் எனிமி கிட்ட போய். ஐயோ, ஏற்கனவே எனக்கு அவனை பிடிக்காது. தெய்வா, அந்த அம்மா எழுந்து நடப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வீல் சேர்லயே முடங்கி கிடக்க வேண்டிய அவங்களை நம்பிக்கையிலேயே நடக்க வச்சுட்டான். பெத்த தாய பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற ஒருத்தன் இருக்கானா, அது அவன் தான். சத்யா, என் பொண்ணை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறியாப்பா. ஆ, வர சொல்லுங்க. இந்த மாமா ஹேண்ட் பேக். தேங்க்ஸ் ஆண்டி. இன்னே
மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். எவ்ரிதிங் ஓகே? ஓகே சார். எக்ஸ்ட்ரா போர்ஸ் இந்த சைட் வச்சுருங்க, மினிஸ்டர் இந்த பக்கம் வராங்க. தட்ஸ் ஓகே சார். நீ சொன்ன மாதிரியே விளையாட புடிச்சு பிளான் பண்ண ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா கொன்னவன் ஏன் ஆள் இல்ல தலைவா? உங்களை மாதிரியே சிஎம் சீட்டுக்கு வேற யாராவது ஆசைப்பட்டிருந்தா? ஆசைப்பட்டவன் போட்டியா இருக்கிறவங்கள போட்டு தள்ள நினைச்சிருந்தா? கொலசைய நீங்க ஜெலிய வச்ச மாதிரி அவன் எவனையாவது வச்சிருந்தா? சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டது நீங்க மலர் மன்னன் சந்திரமதி, அஃப்கோர்ஸ் புண்ணியக்கொடி. இதில் மலர் மன்னனும் சந்திரமதியும் தேவோவா? ஒருவேளை இது ஏன் புண்ணியக்கொடி ஸ்கெட்ச் போட்டிருக்கூடாது? சப்போஸ் இது உண்மையான, ஐம் சாரி டு சே திஸ் சார், அவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் நீங்கள் தான். புண்ணியக்கொடி எனக்கே குடி தோன்றியா? அந்த புண்ணிய கோடி சாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி கொலை செஞ்சவ யாருன்னு தெரியணும். இல்லனா நீங்க புண்ணிய கோடி கொல்றதுக்கு முன்னாடி அவ உங்களை கொன்னுடுவா. டே டெல்லி, ஒரு விதத்துல ஆச்சரியம் சொல்றதும் கரெக்டு தான். அந்த கொலகாரன் யாருன்னு தெரியணும். தமிழ்நாடா, ஆந்திராவா, கர்நாடகாவா, கேரளாவா,
அவன் யாருக்காக வந்தான், இந்த மர்டர் செய்யறதுக்கு எவ்வளவு வாங்கினான், எல்லாம் தெரியணும், உடனே தெரியணும். நீங்க போலீஸ் மினிஸ்டர், உங்க கையில டிபார்ட்மெண்டே இருக்கு. பதவியில் இருக்கிறவெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காய்யா, என்னையே ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நாங்கள் சின்சியராக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு பிபி ஏற்றாதீங்கய்யா. நீ என்ன கிடைக்கிறேன்னு சிஎம் என்ன கூப்பிட்டு கிடைக்கிறாரியா? இல்லை சார், கூடி சீக்கிரமே. யோ யோ யோ, நீ பேசுறது போலீஸ் மினிஸ்டர் கிட்ட, பத்திரிகாரங்கிட்ட இல்லை. நாளைக்கு எவனாவது என்ன போட்டானா, கட்சி கொடியை போத்திட்டு தொப்பியை கழட்டிட்டு வானத்தை பார்த்து துப்பாக்கிய தூக்கி சுட்டுட்டு அரசு மரியாதையோட இறுதி ஊர்வலம் பண்ணிட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த ஏசிபி இருக்கார, நாம ஏதாவது ஆர்டர் போட்டாதான் வீரமா வந்து தடுப்பாரு, வேற எதுக்கும் துப்பு இல்ல. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீ சும்மறிய, அந்த ஏசிபி ஏதோ சொல்ல வர்றாருல, நீ சொல் 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 சொல். நடந்த ரெண்டு கொலைகளுக்கு காரணம் ஏன் பதவி சண்டையா இருக்க கூடாது? ஏன் பதவி சண்டையா இருக்கணும் சார்? செத்தவங்க ரெண்டு பேருமே அடுத்த சிஎம் என்கிற நிலையில இருந்தவங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இது பிடிக்காத யாரோ இந்த கொலையை பண்ணியிருக்கலாம். சோ இந்த கோணத்துல பார்த்தா மந்திரிங்க தான் கொலகாரனோட மெயின் எய்ம் தெரியுது. இதை வச்சு என்கொயரி பண்ணா கொலகாரன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லாம மத்த மந்திரிங்களை ஈஸியா விசாரிக்க முடியாது. விசாரியா விசாரி, யாரு மேலாம் சந்தேகம் வருதோ அவங்களெல்லாம் புடி, இவன் தான் கன்ஃபார்ம் ஆயிட்டா உள்ள போட்டு லாடம் கட்டு. எஸ் சார். ஏசிலியே வேர்க்க விட்டுட்டான் இந்த ஏசிபி. இந்த கேஸ் இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியா? சார், மர்டர் ஸ்பாட்ல கிடைச்சது சார். குல தெய்வம், காவல் தெய்வம், சாமி எல்லாமே போலீஸ் தான். எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கோம் சார். என்னோட உத்தரவு பேர்ல போலீஸ் என்கொயரி நல்லபடியா போயிட்டு இருக்கு. போலீஸ் கண்ணல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ போய் ஒரு பிளைண்ட் பேக்கரை கூட்டிட்டு வா. ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது எத்தனை வரல் உடனே காமெடி என்ன சார்? ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல். நீ ஐயா கட்சி ஆளா இருந்தா அஞ்சு பேர்ல காமிச்சிருப்ப, அம்மா கட்சி ஆளா இருந்தா ரெண்டு பேர்ல காமிச்சிருப்ப. உனக்கு அறிவு அதிகமா இருக்கு, என் கூட வா போலாம். ஓகே சார், லைசன்ஸ் சார்,
இந்த மாதிரி சுத்தி நின்று சத்தம் போட்டா என் மைண்ட் வேலை செய்ய மாட்டா. டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் இஸ் மணி. சார் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுங்க சார். 100 ரூபாயில் கொடுக்கவா 1000 ரூபாயில் கொடுக்கவா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? 100 ரூபானா 6 மாதம் ஆகும், 1000 ரூபானா 6 மணி நேரம் ஆகும், 1000 ரூபானா 6 நிமிஷத்தில் ஆகும். 1000 ரூபாய் கொடுங்க. ஒன்னெல்லாம் திருத்த முடியாதுற, உன் பேர் நான் மாறி முத்துவா? ஆமாம் நினச்சேன். இரியா என்ன ஆட்டோகிராஃபா போடுறேன், வெயிட் பண்ணுவா வரேன். இரு எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டிஓ பார்க்கணும். ஆர்டிஓ பார்க்கணும். ஆர்டிஓவையா? உள்ளே போய் பாருங்க, நல்ல ட்ரம் மாதிரி இருப்பார், வாயில் கூத்தோட கப்பு. சார் இது என் பிரதர், அர்ஜென்ட்டா ஒரு லைசென்ஸ் வேணும் சார். துபாயில இருக்கறானா? இங்க லைசென்ஸ் வேணுமா? நோ 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 நோ, இம்பாசிபிள் சார். துபாயில இருந்தாலும் இந்தியன் தானே சார். இந்தியனா? தாத்தாவா பையனா? பையன் சார. பையனா? ஓகே ஓகே ஓகே, அந்த பையனை நம்மள மாதிரி தான். ஓகே, இருந்தா லைசென்ஸ் இல்ல, கொடுக்க முடியாது. ப்ளீஸ் 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 வேண்டாம் சார், கேஷ் 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 வேணும். அந்த ட்ரம்முக்கு முன்னாடி கொண்டு போய் நான் குப்பை மாதிரி கொட்டணும். துட்டு கொடுக்கலன்னா வாய் என்ன நிறைய கவர்ல அமௌண்ட் வைக்கிறதுக்கு பேர் தான் கவர்மெண்ட். நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஏன் சொல்றியா? ரிஜெக்டட். உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் சார். இவங்களை பார்த்தா சவுண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கு. இந்த சான்ஸ் விடக்கூடாது. இவங்க துட்டை அந்த கூத்துல போடுறதை விட நம்ம பாக்கெட்ல போட்டுக்கிறது பெட்டர். ஓகே, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, உங்க வேலையை முடிச்சு விட்டுறேன். அதோட உங்க கதை முடிச்சுட்டேன். ஓகே ஓகே, இந்த பாருமா, நம்ம ஆளு கிறுக்கு பிடிச்ச குரில மாதிரி, அவர் ஒரு டைப்பா பிஹேவ் பண்ணுவாரு, நீங்களும் அதே டைப்ல பிஹேவ் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் பீ கமிங். வா. என்னையா முக்கியமான பேப்பர் இல்ல, ரிஜெக்டட் சார். நான் 10th படிக்கும்போது அந்த பேப்பர் இல்ல, நீங்க 2nd கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல சார். ஆமையா, ரெஸ்பான்ஸா இல்லையா? இல்ல சார். சார் அதை படிச்சுட்டு ஒரு அழகான சூப்பர் பொண்ணு வந்திருக்கு சார். அங்க பாருங்க சார். அவ அழகான பொண்ணு மட்டும் இல்ல சார், நல்ல புத்திசாலி பொண்ணு கூட. இப்போ உங்களை மாப்பிள்ள பாக்குறதுக்கு வந்தது தெரியக்கூடாதுன்னு ஏதோ ஃபைல்ல சைன் வாங்குறதுக்கு வந்த மாதிரி ஆக்டிங் அடிக்கிறா சார். நீங்க கண்ணை முடிக்கிட்டு சைன் மட்டும் போடுங்க சார், மிச்ச விஷயத்தில நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ பினாயில ஊத்தினால அந்த நாத்தம் போதுற உங்களை இல்ல சார், நீங்க வாங்க. எனக்கும் புரியுது. உங்களுக்காக சார் கண்ணை முடிக்கிட்டு சார் 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 எங்கே வேணாலும் போடுவேன் சார். கண்ணை முடுங்க சார். சைன் சார் பண்ணுறேன். கண்ணை மூடிட்டான், நீ லைசன்ஸில் கையெழுத்து போடுற, அவனை நீ காலிடா. லைசன்ஸ் ரெண்டு கையில் அதுவன் வண்டி ஓட்டினா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் போடலாமா? போடலாம். ரெண்டு கால் இல்லாதவன் வண்டி ஓட்டினா கின்னஸ் புக்கில் போடலாமா? போடலாம். ரெண்டு கண்ணு இல்லாதவனுக்கு லைசன்ஸ் கொடுத்து அவனை வண்டி ஓட்டுனா எந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல சார் போடுறது? கொஞ்சம் போய் நிறைய பணம் உடனே கொடுத்துட்டாங்க. லைசன்ஸ் எனக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் சார். எந்த ஆர்டிஓ? சொல்ல மாட்டோம், காட்டுவோம். கம் ஆன் தேவா. தேவா 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 தேவா. ஐயோ, உங்களை கை எடுத்து கும்பிட்ற ஆள விடுங்க, ஆள விடுங்க. சின்ன அமௌண்ட் எல்லாம் பேசாதீங்க, பெரிய அமௌண்ட் இருந்தா வந்துட்டாயா? பம்பர் லாட்டரி என்னம்மா? வேற பிசினஸா? வேற லைசன்ஸா? வேற கசினா? இவர் பேர் என்ன? ஏசி சத்யம். ஏசி சத்யம் என்ன? ஏசி பெட்ரூம்ல வைக்கலையா? பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்க. இந்த டிஸ்டன்ஸ் போறமா? என்ன சார் இது? ஏன் சார், எதுக்கு சார் என்ன இவ்வளோ ஹெவியாக அரைஞ்சிங்க? எனக்கு கண்ணு முன்னே தெரியல சார். அம்மா யாருமே அவர்
அதான் சொன்னேனே, அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்யம். அசிஸ்டன்ட் கமிஷனரா? அம்மா அம்மா, பன்னீர் சார், பன்னீர் சார். யோ பண்ணி, ஏயா ட்ரீம் டிஸ்டர்ப் பண்ற? ட்ரீமா? யாரு? அன்னைக்கு லைசன்ஸ்க்காக வந்த அந்த பொண்ணு கூட? ஆமையா, அவளுக்கு 8 மாசம். 8 மாசமா? யோ கனவுலையா? ஓ கனவுலையா? ஓகே ஓகே. எனக்கும் அவளுக்கும் குழந்தை வந்தா எப்படி இருக்கு? எப்படி இருக்கும் சார்? பாலும் டிகாஷனும் கலந்த மாதிரி இருக்கும். அடப்பாங்க சார், அவ உங்களை நம்பல சார். அதை வந்திருக்க பாருங்க. உங்க ஹெல்த் வெல்த் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட வந்திருக்கிற பாய் ஃப்ரெண்ட். புரியலையே. அண்டர்ஸ்டாண்ட் ஆவலையா? நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் இல்லையா? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு? அது எல்லாத்தையும் உங்க வாயாலே தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட வந்திருக்கான். ஓபன் பண்றேன். ஹே டார்லிங், ஹே மேன், என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? நான் வாங்குற மொத்த சம்பளத்தையும் என் டிரைவர் கொடுக்குறேன். அண்ணா நகர்ல அபார்ட்மெண்ட், ஆழ்வார்பட்டில 7 வீடு இருக்கு, மகாலிபுரத்துல பெரிய பங்களா இருக்கு, அந்த ஃபார்ம் ஹவுஸ், அது ஸ்விமிங் பூலோட ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. யோ யார் இவன் அடிக்கிறான்? அசிஸ்டன்ட் கமிஷனர். வாங்குற சம்பளம் பத்தாதுன்னு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு லஞ்சம் வாங்குறியா? லஞ்சத்துல பொழுது போன பெருச்சாள். ஏய், காசு கொடுத்தா கண்ணு இல்லாதவன் கூட லைசன்ஸ் கொடுத்துறியா? யோ அரெஸ்ட் பண்ணியா? எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். இந்த ஃப்ரெண்ட்ட இல்லாதது இந்த பாய் ஃப்ரெண்ட் என்னமா இருக்கு? என் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுட்டாரே. நீங்க போலாம். ஓகே சார். குட் ஜாப், பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா ஒத்துக்குவா? போற ஒத்துக்குறேன். உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கிறேன். போலாம். என்னமா? கைய பிடிடா, கொஞ்சம் இருக்கமா பிடி. என்னமா பிடிடா? சரிமா. சத்யம், ஒவ்வொரு தடவையும் நீ என் தோள்பட்டையை பிடிச்சு நடக்க சொல்லும் போது உன் பிடி இறுக்கமா இருக்கும், வலிக்குண்டா. ஆனா இப்போ வலிக்கல, பச்சை புள்ள பிடிச்ச மாதிரி இருக்கு. சும்மாவா சொன்னாங்க, ஒரு பொண்ண பத்தின நினைப்பு வந்துட்டாலே மனசு உடம்பு லேசாயிடும்னு. இல்லம்மா. சத்யம், உனக்கு எப்பவுமே எல்லாமே நல்லா தான் அமையும். எப்ப காட்டணும்னு நினைக்கிறியோ அப்ப காட்டு, எப்ப கட்டிக்கணும்னு நினைக்கிறியோ அப்ப கட்டிக்க. உங்கள் எல்லாரையும் நான் ஏன் இப்போ மீட் பண்ணுறேன்னா, பொதுவாக கிரிமினல்ஸ் ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் போவாங்க. ஆனால் சார், இந்த மர்டரில் நமக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கலையே. கிடைச்சதை ஏன் எவிடன்ஸை ட்ரீட் பண்ணக்கூடாது? மர்டர் ஸ்பாட்டில் கிடைச்ச இந்த டிக்கெட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் இஷ்யூ பண்ணுது. ஸோ நம்ம தேடிட்டு இருக்கிற கிரிமினல் இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கிடைக்கிறது சகஜம் தானே சார்? கரெக்ட் தான், ஆனால் அந்த ஸ்டேஷன் இன்னும் கட்டி முடிக்கல. அண்ட் இந்த சிரஞ்ச் கிளியர் யூஸ் பண்ணதாக இருந்திருக்கலாம். ரெண்டு மர்டர் ஸ்பாட்லயும் நமக்கு காமனா கிடைச்ச ஒரு எவிடன்ஸ். சார், இந்த சிரிஞ்சு வச்சு என்ன பண்ண முடியும்? இது இன்சுலின் போட்டுக்கிற சிரிஞ்ச், சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம தேடிட்டு இருக்கிற கிரிமினல் ஒரு சுகர் பேஷண்டா இருக்க கூடாது? ஒரு டீ கொடுப்பா, சுகர் இல்லாம. அவன் கண்டிப்பா மெடிக்கல் ஷாப்புக்கு வருவான்.
மாம்பழத்துல தான் இருப்பான்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை இருந்துட்டா மொத்த சென்னை சிட்டி அலசுறது விட, நம்ம ஏன் மாம்பழம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. மாம்பழம்ல இருக்கிற அத்தனை மெடிக்கல் ஷாப்புக்கும் நம்ம ஆஃபீஸர்ஸ் மப்டியில் அனுப்புங்க. அங்கே யார் யார் இன்சுலின் வாங்குறாங்க போறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், இன்க்ளூடிங் ஹோம் டெலிவரி. முக்கியமாக 40-45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மர்டர் ஸ்பாட்ல கிடைச்ச வயல் பாம்பே அனுப்பியாச்சு, டீட்டெயில்ஸ் வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பப்ளிக்கோட டே டு டே லைஃப்ல கோஆர்டினேட் பண்ற கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ், கேஸ் டெலிவரி பண்றவங்க, வாட்டர் சப்ளை பண்றவங்க, பேப்பருக்காரங்க, பால்கார பசங்க, வேலைக்காரங்க, இன்க்ளூடிங் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ், யாரையும் விடாதீங்க, எல்லாரையும் என்கொயர் பண்ணுங்க. ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், மேன்ஷன்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதுல சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட் காரங்க முக்கியமா புரோக்கர்ஸ் பிடிச்சி கடைசி 2 மாசத்துக்குள்ள மாம்பழம்ல யார் யார் எங்கெங்க குடியேறி இருக்காங்களோ அந்த லிஸ்ட் எடுங்க. சார் நான் ஹவுஸ் புரோக்கர் சார். என்ன இன்குயரி தான். கீழ ஏசி சார் இருக்காரு. ஐயா ஐயா 40-45 வயசுல யாருக்கோ வீடு புடிச்சு கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க. சார் சிட்டி முழுக்க அலர்ட் பண்ணிருக்கு, கிரிமினல் எந்த மூவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நம்ம சைட்லேருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே சார். கிரிமினல் எந்த மூவ் பண்ணாமல் இருக்கிறதே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. கவலைப்படாதீங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு திறக்கும். சார் யா, வயலோட பேட்ச் கோட் நம்பர் விசாரித்த ரிசல்ட் மும்பையிலேருந்து வந்திருக்கு. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், அந்த வயல் வித் த மெடிக்கல் ஷாப் மாம்பழம் கிடையாது, கோடம்பாக்கம். வணக்கம் சார். இந்த கோட் நம்பர் உள்ள மருந்த யாருக்கு வித்தீங்கன்னு சொல்ல முடியுமா? தோ இது. ஆமா சார், எங்க கடையில இருந்தா சப்ளையா இருக்கு. ரெகுலரா வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் டோர் டெலிவரி தான் பண்றோம். உங்ககிட்ட ரெகுலரா வாங்குற பேஷன்ட்ஸ் இல்லாம நேர்ல வந்து வாங்குற சுகர் பேஷன்ட்ஸ் யாராவது டீடைல்ஸ் அட்ரஸ் பார்த்து சொல்றேன் சார். முக்கியமா 40-45 வயசுல இந்த ஃபிளாட்ல இருந்து வரவங்கள எவ்வளவு சொல்றாங்க? அவர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், 4வது தெருல இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் சார், சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரன் சார். எந்த ஏரியா? கோடம்பாக்கம் 4வது தெரு. வா. அந்த வீடு தான் சார். மாறிடாதீங்கயா, போயிட்டு வந்துடுவேன்.
ஆபத்து. உடனே காப்பாற்றுங்க. இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல், பிடிங்கடா எல்லாரையும். தொலைச்சிருவ சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை குத்தணும். சட்டமும் சாமியும் ஒண்ணு. தாசில்தார் சார்,
நல்லா படிக்கணும்னா சரிப்பா. பாய் பாய். நில்லா தயா நிக்கிற சொந்த ஊர் மதுரை இல்ல அந்த மப்பு காத்துக்குள்ள இறங்கி மணல் நல்ல கூட தான் மிரட்டினாம பசங்க சொன்னானுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது? மணல் என்ன சொல்லிட்டா வருது? ஆத்துல பள்ள விழுந்தா ஊருக்குள்ளதான் வெள்ள வரும். கொடுக்குற காசை வாங்கிக்க, இல்ல ஒத்திக்கிட்டு இரு. நானே இறங்கி மணல்ல போறேன். ஆனதை பாத்துக்க. டேய், மணல்ல மம்முட்டி விழுந்தா ஜெயில தாண்ட விழுவேன். அந்த ஆதி நாராயண அடிச்ச கொண்டுட்டாமா? புருஷம் போன அதிர்ச்சியிலேயே இந்த அம்மாவுக்கு கால் இழுத்துக்குச்சு. நீதி நேர்மைன்னு நியாயமா வாழ்ந்த மனுஷனை இப்படி அநியாயமா கொன்னு கூறு போட்டார்களே பாவிங்க. தாசில்தாரை கொன்னவனை சும்மா விட கூடாது, வாங்கடா. கொலகார மாமனை காப்பாத்த இன்ஸ்பெக்டர் மச்சான் வந்திருக்காண்டா. முதல்ல அவனை வெட்டணும்டா. ஏய், மவனை தொலைச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல், எங்கடா கிளம்பிட்டீங்க? கத்தாத, இது ஒண்ணும் புருஷன் வீடு இல்ல, போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன். உன் குழந்தை உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா எவ்வளவு பதற, ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தா எப்படி துடிக்கிற? தாசில்தார மம்முட்டியில அடிச்சு சாவடிச்சிருக்கான்பா. தலை செதறி கண்ணு பிதங்கி மூளை தெரிச்சு. சார், எவ்வளவு நேர்மையான மனுஷன் தெரியுமா? அந்த கோலத்துல அவரை பார்க்கும்போது கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் எவ்வளவு பதறி இருப்பாங்க. கேட்ட அதிர்ச்சியில அந்த அம்மா கை கால் இழுத்துருச்சு. எவ்வளவு வெறி இருந்தா இப்படி 12 வயசுலயே அருவாளை தூக்கிட்டு வெட்ட வந்திருப்பான். போடா அருவாளை. அருவாளை தூக்கிட்டா ஐயனார் ஆயிடுவீங்களோ? தொலைச்சிருவேன். நம்பிக்கை வேணும். சாமியை நம்புற மாதிரி சட்டத்தையும் நம்பணும், போலீஸையும் நம்பணும். தூக்கி சீவிட்டா போன உசுர் திரும்பி வந்துருமா? டேய் வாடாங்க போனப்பா வந்துருவாரா? ஒரு நிமிஷம் வெறி, உசுறு மட்டும் போகாது. உன் வாழ்க்கை, உன் மனுஷத்தன்மை, உன் அப்பா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடும். சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை குத்தணும். சட்டமும் சாமியும் ஒண்ணு, புரிஞ்சுதா? வாழ்ந்துக்காமி, அப்பா மாதிரி நேர்மையா வாழ்ந்துக்காமி. போ, போய் அம்மாவை பத்திரமா பாத்துக்க. இந்த கொலகாரனை நான் பாத்துக்கிறேன். அப்பா, ஐயப்பன் கோயிலுக்கு ஒருத்த மாலை போட்டா கூட ஒட்டுமொத்த குடும்பமும் சுத்தபத்தமா இருக்குல்ல? அதே மாதிரிதான்ப்பா போலீஸ் குடும்பமும் சுத்தபத்தமா நேர்மையா தான் இருக்கணும். என்ன, சட்டமும் சாமியும் ஒண்ணு. கிறுக்க சார், கிறுக்க மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டான். மாணிக்கவேல் எக்ஸ் போலீஸ்மேன், சேலத்துல 3 வருஷம், மதுரையில 3 வருஷம், தஞ்சாவூர்ல 4 வருஷம், திருநெல்வேலியில 5 வருஷம், சிஎம் கிட்ட அவார்டு, பிஎம் கிட்ட ரிவார்டு, வேலை பார்த்த 15 வருஷத்துல கொஞ்சம் கூட கரப்படாம நேர்மையா வாழ்ந்து கட்ட போலீஸ் ஆபீசர் சார். என்ன போய் அப்புறம் ஏன் சார் வேலையை விட்டீங்கன்னு கேப்பீங்க. ஆமா சார், விட்டேன். தூங்கி எழுந்தா கிரிமினல் முகத்துல தான் முடிக்கணும். இழவு வீட்டுல தெரியுற மாதிரி இருக்கமா வீட்டு ஊட்டி பாக்கணும்.
கொலை திருட்டு கற்பழிப்புன்னு குத்தகரை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சந்திச்சு சந்திச்சு மனசே மறந்து போச்சு சார். பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. ஆசைப்பட்டு சேர்ந்தாலும் துப்பாக்கிய தூக்குற இந்த ஆயுத வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நல்லவங்களை கூட சந்தேகத்தோட பாக்குற போலீஸ் புத்தி எனக்கு பிடிக்கல. சரி, சம்பவம் நடந்த இடத்துல நீங்க எப்படின்னு கேப்பீங்க, அதானே? அதான் நானும் கேக்குறேன். சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் இங்க வந்தேன். போலீஸ் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னு புரியல. ஃப்ளைட் டிக்கெட் லிஸ்ட்ல என் பேர் இருக்கா இல்ல? என் பாக்கெட்ல இருந்து போலீஸ் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தாங்களா? ஏர்போர்ட்ல எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க? யாராவது ஒருத்தர் இவன் தான் கொலகாரன் அடையாள காட்ட வந்தாங்களா? இல்ல இல்ல, அங்க எவனோ எவனையோ பொழந்துட்டான். என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு, அங்க இருக்கிறவங்களை விசாரிச்சிருக்கணும். ரெண்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆளுங்க கூப்பிட்டு இருக்கணும். மூணு, அங்க சாக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணிருக்கணும். நாலு, போலீஸ் நாய்களை கூட்டு வந்து ஓட விட்டு இருக்கணும். இவங்களால முடியலனா அதாவது கொலகாரனை பிடிச்சிருக்கோம்ல. காலார கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருந்தவன் மேல விழுந்து புரண்டு விளங்க மாட்டான், நான் கொலகாரன் ஆயிடுவேனா? ஏன் சார், கருப்பு கோட்டு போட்ட உங்களை சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு கூண்டுல நிக்க வச்சு குறுக்கு கேள்வி கேட்டா எப்படி பதறுவீங்க? மனசு வலிக்குது சார். இந்த வழக்கை பொறுத்தவரையில் போலீஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணிக்கவேல் தான் குற்றவாளி என்பதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லை. மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் மாணிக்கவேல் இருந்தார் என்று சொல்வது மட்டும் ஆதாரமாகாது. ரிமாண்டில் எடுத்து விசாரிக்கும் அளவுக்கு எந்த காரணமும் இல்லாததால் மிஸ்டர் மாணிக்கவேல் பெயிலில் செல்வதற்கு இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. எதுக்கு பெயில்? எதுக்கு பெயில்? சாரி சார், எதுக்கு சார் பெயில்? எனக்கு வேண்டாம் சார். விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். நீங்க காலையில ஒரு கையெழுத்து, சாயந்தரம் ஒரு கையெழுத்து. வெளியூருக்கு போறதுன்னா எங்க போகணும், எப்ப போகணும், எதுக்கு போகணும், ஏன் போகணும்னு ஆயிரத்தெட்டு விவரம் சொல்லணும். எதுக்கு சார் பெயில்? 15 வருஷம் சர்வீஸ்ல வாங்கின நல்ல பேரை 15 நிமிஷம் நியூஸ்ல நாரடிச்சுட்டானுங்க. ரிமாண்ட்ல போடுங்க. 14 நாள் ரிமாண்ட்ல போடுங்க. போலீஸ் தீர விசாரிக்கணும்னு அவங்களுக்கு உத்தரவு போடுங்க. நல்லவண்ணா வெளியே அனுப்புங்க, கெட்டவண்ணா உள்ள போடுங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட மாணிக்கவேல் பெயிலில் செல்ல விரும்பாததால் அவரை 14 நாட்கள் ரிமாண்டில் வைத்து விசாரிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சத்தியம், வா. சிட்டியில எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எத்தனை போலீஸ்காரனுங்க, ஒருத்தனாவது நெருங்க முடிஞ்சதா என்ன? எவனுமே தொட முடியாத நெருப்புடா இந்த மாணிக்கவேல். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். தெரியும், சட்டம் தான் தண்டிக்கணும், சாமி தான் கண்ணை குத்தணும். இது நீங்க சொன்னதுதான், நான் மறக்கல. உங்களை பார்த்துதான் சார் போலீஸ் ஆகணுங்கிற எண்ணமே வந்தது. போலீஸ் ஆபீசர் ஆகி போலீஸ் ஆபீசர் ஆகி என்ன புடுங்கற? புடுங்கல. இங்க சட்டமும் செத்து போச்சு, சாமியும் செத்து போச்சுடா. ஏ ஐபிஎஸ், ஒன்னு சொல்றேன் கேளு. உன் கண்ணால பாத்திய ஒரு கொலை, அது நான் செஞ்சதுதான். செத்து போனாங்களே ரெண்டு மந்திரிங்க, அது உன் நான் செஞ்சதுதான். என்ன பண்ண முடியும் உன்னால, உன் டிபார்ட்மெண்டால? அதிர்ச்சியா இருக்கா அசிஸ்டன்ட் கமிஷனர்? எனக்கு ஆனந்தமா இருக்கு. நீ பாட்டியா, எதுக்கு அந்த வெறி? எப்படி இருந்தவ நீ? எப்படி நான் உன பார்த்தேன்? எங்க அப்பா செத்த நிக்கி அவரை விட அதிகமா நினைச்சது உன்னதையா? கூலிக்கு கொலை பண்றவன கூட மன்னிச்சிடலாம், போலீஸ்காரன் நீ மந்திரிங்களை கொலை பண்ணிட்டு கொண்டாடுறியா? நிறுத்துடா. மந்திரிங்க? யாரா மந்திரிங்க? எத்தனை கிரிமினல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல பாத்துருப்பேன். திருடுறவங்க, திருந்துறவங்க, திருடிட்டு உள்ள இருக்கிறவங்க, எவனை பத்தியும் கவலை இல்ல. வேசி வேசியாவே இருந்திருந்தா கொண்டு இருக்க மாட்டேன். ஆனா அறநிலையத்துறை அமைச்சர் ஆயிட்டாலே என்ன ஆச்சரியமா இருக்கா?
90ல சேலத்துல 40 பொம்பளைங்களை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அவுசாரி சரோஜா இன்னைக்கு அமைச்சர் சந்திரமதி. அவ தலைமையில கோயிலுக்கு கும்பாபிஷேகம், எல்லாரும் போய் கும்பிடுறோம் கும்பிடுறோம். எத்தனை தடவை எத்தனை தடவை புடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திருப்பேன். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த கம்முநாட்டி இன்னைக்கு கல்வி மந்திரி. கல்வித்துறை முழுக்க கள்ளச்சாராயம் நாத்தம். மந்திரி பேரு மலர் மன்னன். இவங்களுக்கு கீழே நம்ம பிள்ளைங்க படிக்கணும். சரஸ்வதி தேவி கொதிக்கல, நான் கொதிச்சேன். பார், செதறி சின்ன பின்னமாயிட்டான். சாகடிச்சேன், துடிக்க துடிக்க மந்திரி புண்ணிய கொடியையும் சாகடிச்சேன். ஏய் சத்தியம், குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய சட்டம் இங்க ஒழுங்குல இல்லடா, ஒழுக்க கேடுல இருக்கு. இந்த லாண்ட் ஆர்டரை காப்பாத்த இந்த கோமாளி வேஷம் வேற தூக்கி போட்டேன். கையாலாகாத இந்த யூனிஃபார்ம் தூக்கி போட்டேன். நாம பார்த்து பிடிச்ச கிரிமினல் நாட்டை ஆண்டா பதறாது, போலீஸ் ரத்தம் கொதிக்காது. சத்தியம், இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சர்வீஸ் தாண்டா. என்கவுண்டா பொலிட்டீஷியன்ஸ் என்கவுண்டா, கமிஷன் கிடையாது, விசாரணை கிடையாது, நேர சாவுதா. செஞ்ச கொலைக்கு நியாயம் சொல்றியா? குத்தம் பண்ணவன அப்பவே ஜெயில போட்டு சட்டம் என்னன்னு காமிக்க தெரியாம வேலையை விட்டு ஓடி போன உனக்கு பேசுறதுக்கு கூட அருகே தெரியா? நீ ஒரு தோத்து போன போலீஸ்காரையா? தோத்து போன போலீஸ்காரன், தோத்து போன போலீஸ்காரன். ஆமாண்டா, எங்க அப்பா அம்மாவ நடு ரோட்ல வெட்டி கூறு போட்டப்ப கூட சட்டம் தண்டிக்கும்னு நம்புன பாரு, நான் தோத்து போன போலீஸ்காரன் தான். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தீ வச்சு கறிக்கட்டையா எரிச்சப்ப கூட சட்டத்துக்கு பின்னால ஓடணும் பாரு, நான் தோத்து போன போலீஸ்காரன் தான், தோத்து போன போலீஸ்காரன் தான். ஏய், போலீஸ்காரன் தோக்கலாம், அவதாரம் தோக்காது. நான் இப்ப சம்ஹாரம் ஊத்திடா. வெளியில சொல்லல, அனுபவத்தோட வழியில சொல்றா. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உரைக்கல, புத்தியில உரைக்கல, உரைக்கணும்னா உரசி பார். டேபிள் மேல வர கம்ப்ளைண்ட் என்ன பாப்பீங்களா? உங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து செல்யூட் அடிக்குது, உன்னையும் சேர்த்துதான். போலீஸ் மினிஸ்டர் கொண்டல் தாச, அவன் எப்பேற்பட்ட பொறுக்கின்னு தெரியுமா? ஆக்ஷன் எடுக்க முடியுமா உன்னால? அவன் ஆச்சாரியா டில்லின்னு ரெண்டு கிரிமினல்ஸ் வச்சுக்கிட்டு 10-15 வருஷமா மொத்த சிட்டியும் ஆள்றானே, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியுமா உன்னால? எங்கடா போச்சு சட்டமும் சாமியும்? நான் போட்டு தள்ளுவேன், மந்திரி கொண்டல் தாசியும் போட்டு தள்ளுவேன், அந்த ரெண்டு கிரிமினல்ஸையும் போட்டு தள்ளுவேன். போட்டு தள்ளு போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டே இருக்கே, எத்தனை பேரைய போட்டு தள்ளுவ? வட்டம் மாவட்டம் வந்துட்டே தானே இருப்பாங்க. வரட்டும், எவ்வளவு பேர் வந்தாலும் போட்டு தள்ளுவேன். உன்ன மாதிரி ஆள் ஆளுக்கு கிளம்பினா நாடு சுடுகாடு ஆயிடுயா? இப்படி இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறது தப்பே இல்ல. சட்டம் வேடிக்கை பாக்காது. சும்மா சட்ட சட்டன்னு குதிக்காதரா, இவங்கள புடுற பாக்கலாம். புடிச்சு காட்டு. 6 வருஷம் வேண்டாம், 6 மாசம் வேண்டாம், அட்லீஸ்ட் 14 டேஸ் ரிமாண்ட்ல போடுறா. போட்டு காட்டுயா. போட்டு கிழிச்ச ஆஃப்டர் நியூஸ் கேஸ் கூட உள்ள போட முடியாது. என்னால முடியும்? முடியாதரா? முடியையா? முடியாதரா? முடிச்சு காட்டுயா. இங்க சட்டமும் சாமியும் செத்து போச்சு. சட்டத்துக்கும் சாமிக்கும் சாவே கிடையாது. முடிச்சு காட்டு. எவன் தப்பு பண்ணாலும் எஃப்ஐஆர் போடுற ஜாதினா என்ன மாதிரி தான் நீங்களும். அதனால தான் உங்களை செலக்ட் பண்ண. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். நாம ஆக்ஷன் எடுக்க போற நபர் கொண்டல் தாசன். யார் சார்? நம்ம போலீஸ் மினிஸ்டரா? எக்ஸாக்ட்லி. ஷாக்கிங்கா இருக்கா? கொண்டல் தாசன் இன்னைக்கு அரசியல் ஆட்டி படைக்கிறதுக்கு காரணம் அவன் பின்னணியில் இருக்கிற ரெண்டு பேர். ஒன்னு தில்லி, இன்னொன்னு ஆச்சாரியா. அஸ்திவாரத்தில் இருக்கிற செங்கலை ஒவ்வொன்றா உருவா சீட்டு கட்டு மாதிரி சரியுமே வீடு. அப்படி ஒவ்வொன்றா உருவோம், செக் வைப்போம். முதல்ல டில்லிக்கு. டில்லி 13 வருஷத்துக்கு முன்னாடி என்கொயரிக்கு போன ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பப்ளிக்ல வெட்டி கொண்டான். தனக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாதுன்னு பயத்துல தான் முதல்ல கொலை பண்ண ஆரம்பிச்சான். ஆனால் அதுக்கப்புறம் மற்றவங்க பயப்படணுங்கிறதுக்காகவே கொலை பண்ணிட்டு இருக்கான். மினிஸ்டர் கொண்டல்தாசனோட தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் அவருக்காக மட்டுமே கொலைகள் பண்ண ஆரம்பித்தான். அதுவும் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நாம மினிஸ்டர் கொண்டல்தாசனை மீட் பண்ணோன்னா அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். ஆனால் டெல்லிக்கு அப்படி இல்லை. என்ன தலைவா டிஃபன் ஆச்சான்னு ஃபோன் பண்ணியே கேட்பான். கஞ்சா ஹெரோயின் எல்லா ட்ரக்ஸும் டெல்லி டீல் பண்ணுறதா ஒரு பேச்சு இருக்கு.
அடுத்தது ஆச்சாரியா. கொண்டலுக்கு டில்லி லெஃப்ட்னா ஆச்சாரியா தான் ரைட்டு. கொண்டலோட பினாமி சிட்டியில் ஆச்சாரிய பேரில் இருக்கிற லீடிங் பப்ஸ், நைட் கிளப்ஸ், கேம்லிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டது தான். எல்லா விஐபிஸ்க்கும் இருக்கிற வீக் பாயிண்டர் இவன் ப்ளஸ் பாயிண்டாக யூஸ் பண்ணிக்கிறான். கொண்டலோட சொத்தில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் இவன் பேரில் தான் இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சுன்னு அவனுக்கு தெரியாத லாங்குவேஜே இல்லை. மல்டிநேஷனல் கம்பெனியில் கொண்டல் இன்வெஸ்ட் பண்ணுற அத்தனை ஷேர்ஸும் ஆச்சாரிய பேரில் தான் இருக்கு. ஸோ நாம தான் ஆரம்பிக்கணும். இது சரியான நேரமும் கூட. இனிமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கன்னி வெடி மேலே தான். மோத போகிறது டில்லியோட மட்டும் இல்லை, பதவியோட, செல்வாக்கோட, அதிகாரத்தோட, அரசியலோட. அரவிந்த், வாட்ஸ் ஹேப்பனிங் சார்? நம்ம எதிர்பார்த்தபடி போதை மருந்து கை மாறுது சார். டெல்லி இருக்கண்ணா? டெல்லி இல்லை சார். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாமா? நோ நோ நோ, அவசரப்படாதீங்க. ஜஸ்ட் ஃபாலோ தம். சார் சார், டெல்லி வந்தா சார். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க, கீப் மீ இன்ஃபார்ம். ஓகே சார். அவங்க கேங் கிளம்பிடுச்சு, டெல்லி மட்டும் சில்வர் கலர் குவாலிட்டியில் கிளம்புறா சார். சார், ரோட் நம்பர் 10 என்ட்ரி ஆயிருக்கும் சார். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நீங்க டெல்லியை ஃபாலோ பண்ணுங்க, நான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறேன். நீங்க இங்கே இருங்க. ஓகே ஓகே சார். என்ன சொல்ற? அவ உன்னையே தூக்கி வீசிட்டு போயிட்டாளா? நீ இவ்வளவு அக்கறையோட கேக்குறதுனால சொல்றேன். தேவா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த லூசு பண்ணிக்கிட்ட மாட்டின லூசு பையன் யாரு? அந்த லூசு பையன் வேற யாரும் இல்ல, உங்க கேங் லீடர் தான். ஹலோ, சும்மா ரீல் உற வேலை எல்லாம் வெச்சுக்காத. அட போங்கடா, இது ரீல் இல்ல, ரியல். ஹாய் ஹாய். ஏய் என்னடா, எல்லாரும் கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க. நம்ம எனிமி என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? என்ன சொல்லிட்டு போறா? உங்களே பாக்கெட் குள்ள வெச்சிருக்கலாம். அதுவும் பேக் பாக்கெட்ல. அப்படியே சொன்னா? அப்படிதா சொல்லிட்டு போனா. சின்ன பொண்ணுடா, சொல்லிட்டு போறா, வெட்றங்க. தனியா பேச முடியுதா உங்ககிட்ட? என்ன
விளையாடல, விளையாட சொல்றேன். என்ன லீடர் இது? இல்லடா, நீங்க தானே ஆக்ஷன் எடுக்க சொன்னீங்க. அதான் எப்படி 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 எப்படியா? என்னங்கடா நல்லா பாத்துக்கிட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? வெல் டன் லீடர், சூப்பர் லீடர். எப்படி எல்லாமோ இவ்வளவு கவுக்க பிளான் போட்டோம், ஆனா லவ்ங்கிற சப்ப மேட்டர் வச்சு சரண்டர் ஆகிட்டீங்களே. பசங்க ஏதோ சொல்றாங்க, நம்புறியா? இல்ல, போலீஸ்கார சொல்றேன், நம்படி.
இரவில் உன் தலைமுடி கலைவது போதும், பகலில் நண்பகலில் உன் செவிமடல் மலர்வதும் போதும். என்ன சார்? ஓடி போய் ஒரு குச்சி ஏசி வாங்கிட்டு வா. அங்க போ, போ போ. இந்தாங்க சார். சரி நீ போ. டாக்டர், இட்ஸ் எ கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். விஷயம் எங்க லீக் ஆயிடக்கூடாது. என்ன சொல்றீங்க? அப்படின்னா பசங்களுக்கு? அதான் மேடம் எங்களோட டவுட்டும். அதனால தான் பசங்களோட பிளட் செக்அப் பண்ண சொல்றேன். யாருக்குமே தெரியாம இந்த பிளட் செக்அப் நடக்கணும். முக்கியமா குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாம. என்னாச்சு டாக்டர்? நான் செக் பண்ண எல்லா குழந்தைங்களோட சாம்பிள்ஸ்லயும் கோகைன் மிக்ஸ் ஆயிருக்கு. ட்ரக்ஸோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. சத்யா, இது வரைக்கும் பாதி பேருக்கு மேலே பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. நீ கொடுத்த ஐஸை இம்மிடியேட்டாக லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணியாச்சு. உன் டவுட்டு கரெக்டு தான். அந்த ஐஸில் போதை மறந்துருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஐஸ் வண்டி எந்தெந்த ஸ்கூலுக்கிட்ட நிற்கிதோ. டாக்டர், சிட்டியில் இருக்கிற எந்த ஸ்கூலையும் விட்டுறாதீங்க. எல்லா ஸ்கூலையும் பிளட் செக்அப் பண்ணுங்க. உங்கள் டீம் கிட்ட பேசி நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரி மொஹமத், சிட்டியில் ஒரு ஐஸ் வண்டி விடாமல் எல்லாத்தையும் பிடிங்க. உச்சி ஐஸ் விற்கிறவங்க எவனா இருந்தாலும் சரி உள்ளே தூக்கி போடுங்க. அரசு ஐஸ் அடிச்சு உள்ளே. ஹலோ டாக்டர், வாட் பார்த்தீங்களா சத்யா, குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது கூட நாங்கள் யோசிப்போம். இவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ. பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பிளட்டில் ட்ரக்கோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் உயிர் போயிருக்கும். நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. எனக்கு தான் ஒன்றுமே ஆகலையே. பின்ன ஏன் இங்கே படுக்க வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ஒரு ஸ்கூல் விடாம எல்லா இடத்துலயும் சூப்பரா வேலை செய்யறா. அவங்களை விடக்கூடாது சத்யம், சும்மா விடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு தொழில் இருக்குடா? போத மறந்த போய் போய் குழந்தைங்க சாப்பிட குச்சியை கலந்து இருக்கியடா.
டெல்லிக்கு அட்வைஸும் பிடிக்காது, அட்வைஸ் பண்றவங்களையும் பிடிக்காது. போ போ போயிடே. அதான் அண்ணா சொல்றாருல போவியா?
பள்ளி குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போதை மருந்து கலந்த ஐஸ். பெருமாள், சேகர், கிரி ஆகிய மூவருக்கும் சொந்தமான ஐஸ் ஃபேக்டரியிலிருந்துதான் தயார் செய்யப்பட்டு விற்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள டில்லி வட்டிக்கு பணம் கொடுப்பவர். அதை வசூலிக்கவே அவர் அங்கு சென்றுள்ளார் என்பது சாட்சியங்களின் வாயிலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே டெல்லி குற்றமற்றவர் என்று முடிவு செய்து அவரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். அஷ்டாந்தல உடம்பு புற வலி, ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத வலி. மறக்கணும்னா உசுல் எடுக்கிறான். ஏய், அடக்கி வை உன் ஆத்திரத்தெல்லாம், அடக்கி வை. நான் வச்சிருக்க நிறைய, அதை காட்டுறதுக்கு இது சமயம் இல்லை. இல்லைன்னா அந்த மாஜி போலீஸ் ஆஃபீஸரை நான் விட்டு வச்சிருப்பேனா? அந்த மூணு மினிஸ்டரை நான் கொல்லலைன்னு அவன் கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம். அதை நான் நம்பலை. அவன் தான் பண்ணியிருப்பான். நாலு பேரை ஜெயிலுக்கு அனுப்பி அவனை போட்டு தள்ளியிருப்பேன். ஏன் போடலை? சேம் ஆசை என்னை கட்டி போட்டுடுச்சுடா. இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிற சிஎம் காதுக்கு என்னை பற்றி தப்பாக ஒரு தகவல் கூட போகக்கூடாது. செத்த மூணு மந்திரிங்க தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் நம்ம பார்ட்டிக்கு கிடைக்கிற வெற்றி தான் நாளைக்கு நசியம் ஆகிறதுக்கு பார்க்குற முன்னோட்டம். பிக் பாக்கெட்டு, திருடனுங்க, வண்டியில் ஹெட்லைட் எரியல, லைசன்ஸ் இல்லைன்னு வளைச்சு வளைச்சு பிடிக்கிறோம். சின்ன பசங்க சாப்பிட்ற குச்சி ஐஸில் போதை மருந்து கலந்து வச்சிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலையே சார். சார், இந்த சட்டத்தை வச்சு என்ன சார் பண்ணுறது? ஏன் சார் சிரிச்சிங்க? ஒரு அரசியல்வாதி நம்மளை பார்த்து சிரிக்கலாம், ஏன் பப்ளிக் கூட சிரிக்கலாம், ஆனா நீங்க சிரிக்கலாமா சார்? இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரிட்டையர் ஆக போற நீங்க சொல்லுங்க. சந்தோஷமா சாப்பிட்ட மாதிரி, நிம்மதியா தூங்கின மாதிரி, வேலையை ஒழுங்கா பார்த்துருக்கோங்கிற உணர்வு உங்களுக்கு ஒரு நாளாவது வந்திருக்கா சார்? எனக்கு வலிக்குது, உங்களுக்கு வலிக்கலையா சார்? எதுக்கு சார் வலிக்கணும்? 28 வயசுல யூனிஃபார்ம் போட்டப்ப நானும் உங்களை மாதிரி தான் சார் இருந்தேன் சார். நாமெல்லாம் சுடுகாட்டில் ஏறிற போன மாதிரி சார், போன மாதிரி. விரைச்சி எந்திரிச்சாலும் அடிச்சு அடைக்கிறவாங்க. அடிச்சோடனே அடங்கிடுறீங்க. எத்தனை தடவை சார் எந்திரிச்சிருக்கீங்க? ஒரு தடவை கோவமா கிரிமினல்ஸ் ஒரு பார்வை பாருங்க, அவன் கண்ணில் அதிர்ச்சி தெரியும். ஒரு அடி அவனை பார்த்து நடங்க, பயத்துல ரெண்டு அடி பின்னால போவான். ஆனா அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அவன் பின்னால இருக்கிற அதிகாரத்தை பார்த்து பயம். தோத்துட்டோம்னு சொல்றதில்ல அவமானம் இல்ல. ஆனா ஏன் தோத்தோம், எப்படி தோத்தோம், எங்க தோத்தோம் தான் பார்க்கணும். முதல்ல நம்ம தோக்கல சார். ஆஃப்டர் ஆல் அடியாளுங்க விளையாடுறாங்க, ஆபீசர்ஸ் நாம விளையாட்டு காட்ட முடியாது. பாத்துடலாம். ஐபிஎஸ்ஆ அரசியல் கட்டுப்பிடிக்க மாட்டியா? நீ சரியான வேஸ்ட், நீ இன்னும் வேஸ்ட் தான். ஏன் கட்டிப்பிடிக்க தெரியுது, முத்தம் கொடுக்க மாட்டேங்கிற. Mmm.
தக்காளி என்ன சமாளி, பால் பப்பாளி வெள்ள தக்காளி நான் சொமாளி இப்போ சொக்காளி ஓமுந்தானைய முண்டாசாக கட்டி கல்லவா உஷார்படுத்திக்கிறோம் எப்படி கிடைச்சிருவான்னு சொல்லிருப்பாரு டிஜிபி எப்படி கிடைப்பான்
தூக்குனவனே போலீஸா இருந்தா, ஒருவேளை அந்த ஏசிபி சத்தியமா இருந்தா? எதிர்கட்சியில நீ இருக்கும்போது நான் ஆளுங்கிறதால என் மேல கை வைக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரனுக்கு தைரியம் வராது. இப்ப நீ ஆளுங்கட்சி, அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதானே என்ன உள்ள வச்சான்? நேத்துன்னா இன்னைக்கு ஆச்சாரியா, நாளைக்கு? அதான் அப்பயே சொன்ன அவனை தூக்கலான்னு நீ கேட்கல. அவனை தவிர ஆச்சாரியா தூக்குற அளவுக்கு எந்த போலீஸ்காரனுக்கு தைரியம் வராது. எதுக்கு பதற? பதறாத நிம்மதியாரு தலைவா. பதறாம எப்படி இருக்க சொல்ற? ஒரு அரசியல்வாதி, பப்ளிக், பிரஸ், போலீஸ், என்கொயரி கமிஷன், ஏ சிஎம், சிஎம் பார்த்து கூட பயப்பட தேவையில்லை. ஆனா இவங்களை பார்த்து பயப்படணும் வேற வழி இல்லை. ஏன்னா இவங்க தான், இவங்க தான் பினாமி பினாமி பினாமிடா. அரசியல்ல இத்தனை வருஷம் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு சாட்சிடா. அம்மா அம்மா, அவன் மட்டும் நினைச்சானா என் மொத்த ப்ராப்பர்ட்டியும் படம் போட்டு காட்டிடுவான். எதுக்கு நான் இங்க வச்சிருக்கீங்க? சத்யம், தெரிஞ்சுதா பண்றியா? Hey, do you know what the hell you're doing? 50-100 மாதிரி பஸ்ல ஒளிச்சு வைக்கிற சமாச்சாரம் இல்ல. நான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லாம் கொந்தளிக்கும். டேய் பிச்சமுத்து. What? Who the hell is பிச்சமுத்து? ஆச்சாரியா. தி ஆச்சாரியா, you crazy cop. பி பிச்சமுத்து, சன் ஆஃப் பச்சையப்பன். அம்மா பேரு ருக்மணி, சொந்த ஊர் அம்மாப்பேட்டை. பிறந்தது 6/6/66. ஓ 5 வயசுலயே அப்பம் பணத்தை திருடின, 10 வயசுல அடுத்தவன் பாக்கெட்டை தடவன, 20 வயசுல ரியல் எஸ்டேட்ல நுழைஞ்ச, கண்ணில் பட்ட காலி மணிக்கெல்லாம் போர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வித்த, அதை தட்டி கேட்டவனோட தலையெடுத்த, உன்னால கொலையானவங்க 16 பேர். மந்திரி சகவாசம் கிடைச்ச பின்னாடி எந்த எஃப்ஐஆர் உன்னை சீண்ட கூட முடியல. யோ மேன், ஐ அம் ஆச்சாரியான்ற நுனி நாக்கு இங்கிலீஷ், ஹைடெக்கா தப்பு பண்ற டெக்னாலஜி, கூடவே வெளிநாட்டுல முதலீடு பண்ற வித்த, இதெல்லாம் சேர்ந்து அந்த மினிஸ்டர் கொண்டலுக்கு பினாமி ஆக்கிடுச்சு. என்ன ஷாக் ஆயிட்டியா? இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மிஸ்டர் பி பிச்சமுத்து அலியாஸ் ஆச்சாரியா, பேர் வச்ச பெத்தவங்க கூட மறக்கலாம்டா, ஆனா போலீஸ் மறக்காதுடா. You crazy criminal. கௌரவமான பேர்ல கெத்தா தெரியணும்னு 5x5 சென்டிமீட்டர்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல இத்து நூண்டு சைஸ்ல ஒரு விளம்பரம் கொடுத்தியே. இனிமே என் பேரு பிச்சமுத்துல ஆச்சாரியான்னு ஞாபகம் இருக்க? நீ சொன்ன மாதிரியே தமிழ்நாடு ஆந்திரான்னு ரெண்டு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்டேஷன் விடாம புரட்டி எடுத்துட்டாங்க. ஆனா உன்னை பிடிக்க முடியாது, ஏன்னா மினிஸ்டரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தேடிட்டு இருக்கிறது அந்த ஆச்சாரியாவ. ஆனா நான் பிடிச்சி வச்சிருக்கிறது பி பிச்சமுத்துவ. சொந்த பேரே உனக்கு யமன் ஆயிடுச்சுல. சத்யம் சார், போலீஸ் மினிஸ்டர் உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொல்றேன் சார். பப்பா 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 பப்பா, போற இடத்துல தெரியும் சத்யம், நான் பிச்சமுத்துவா இல்ல ஆச்சாரியாவான். என்ன அவர் காப்பாத்திடுவாரு, ஆனா உன்ன யாரு? சோ எங்கிட்டியே எவனோ மினிஸ்டர் பர்மிஷன் இல்லாம எதிர்க்க உட்காரக்கூடாது, தெரியுது. வந்ததும் சல்யூட் அடிக்கணும், அதுவும் தெரியுது. நீ அடிச்சிய சல்யூட் அதுவே சொல்லல, எனக்கு கீழே தான் நீ இன்னு ஏன் அடங்கி போக மாட்டேங்கிற? சத்தியம், நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஏசிபி தான், உனக்கு மேல கமிஷனர், ஏடிஜிபி, டிஜிபி, இவ்வளவுதான் உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல நான் தான் போலீஸ் மினிஸ்டர். எனக்கு மேல சிஎம், கவர்னர், பிஎம், நம்ம எல்லாருக்கும் மேல ஜனாதிபதி. எவ்வளவு பவர், எவ்வளவு நெட்வொர்க்! இப்ப யோசிச்சு பாரு, உன் போஸ்ட் கொசு மாதிரி இத்தனோட தெரியல. இல்ல இல்ல இல்ல, இப்பெல்லாம் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. ஒளிச்சு வச்சு விளையாட்டு காட்டுறியா? ஆச்சாரியாவை பிடிச்சிட்டா அதிகாரம் போயிடுமா, ஆட்சி கவுந்துருமா? என்ன பயம் காட்டுறியா? அது பயம் கிடையாது,
கோடிக்கணக்கான சொத்து போயிடுமே பதறன. அதெல்லாம் ஒரு நாள் டென்ஷன் தான் பைத்தியக்கார. அஞ்சு நலத்திட்டம் அறிவிச்சா அஞ்சு மடங்கு அள்ளிடுவேன். அவன் உங்ககிட்ட ஏதாவது உளறி வச்சு எனக்கே உள வச்சுட்டானா? இந்த நிமிஷம் அவன் கிடைச்சாலும் அந்த ஆச்சாரியாவை நானே கொண்டுடுவேன். ஹேய் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், எங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நீங்க எப்பவுமே யூனிஃபார்ம் போட்ட அடியாளுங்க தான். நில்லு, நிக்கணும், கொல்லுனா கொல்லணும், அத என்கவுண்டர் அனௌன்ஸ் பண்ணணும். சரி வீரா, மாட்டு சேகர், பேட்ட பெருமாள், சங்கு மாறி, இவங்க மாதிரிதான் நீ. சத்தியம் ஐபிஎஸ், தட்ஸ் ஆல். நான் லுக்குடுற, அதான் அடியாளன் சொல்லிட்டியே, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு மாறுவாத மண்ணாங்கட்டி எல்லாம். நான் ஆஃப்டர் ஆல் அஸ்தன் கமிஷனர் தான். அதுக்கு மேலே நீ சொன்ன மாதிரி கமிஷனரு, சிஎம், பிஎம், சனாதிபதி அந்த நெட்வொர்க்லாம் ஓகே தலைவா, ஆனால் எல்லாத்துக்கு மேலே இருக்கிற பவரை மறந்துட்டியே. அதான்ப்பா, அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தபா போய் எடுப்பிய பிச்சை, வேட்டு பிச்சை. ஐயா நம்ம ஜனங்க நைனா? ஆமாம், ஆச்சாரியாவை நான் என்னமோ பிடிச்சி வச்சுட்ட மாதிரியே பேசிக்கிற, அப்படியே வச்சிருக்கேன்னு வெயி. நேராக அவனை கோட்டுக்கு இழுத்துக்கின்னு போவேன், அப்புறம் இந்த கோட்டையில் உனக்கு இடம் இருக்காது. உழல் தான், எங்களுக்கு மேலே ஆயிரம் தலைங்க இருக்கலாம், நாங்கள் இல்லாட்டி உங்கள் தலையே இருக்காது. வில்லங்கமான வேலைன்னு தெரிஞ்சுதான் இந்த வெறப்பான சட்டையே போட்டிருக்கோம். எங்களுக்கு தெரியாது எங்கே மோப்பம் பிடிக்கணும், எங்கே முடிக்கணும்னு. மந்திரி சார், எனக்கு தப்புன்னா தப்பு, சரினா சரி, அது பரிசு அடிக்கிற பிக் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் மணி அடிக்கிற உங்களை மாதிரி பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, என்ன அவன் கையில் பிளேடு, உங்கள் கையில் பினாமி. நீங்கள் விட்டேறிகிற காசுக்கு விசுவாசம் காட்டுற உங்கள் அடியாளுக்கு உங்கள் அந்தரங்கம் மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன மாதிரி அரசாங்க அடியாளுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை எங்கே எப்படி எப்போ அடிக்கணுங்கிற வித்தையும் தெரியும். என்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சத்தியம் ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். கேட்டியில உன் மினிஸ்டர் பேசினத, தமிழ்நாடு பதற ஒண்ண, என்னமோ ஆந்திரா சென்ட்ரல் கொந்தளிக்க ஒண்ண. இனிமே நீ பிச்சை முத்துவா சாக தேவையில்லை. ஆச்சாரியாவே அமர்கலமா அந்த மினிஸ்டர் ஒன்று அனுப்பி வைப்பான், நீயா முடிவு பண்ணிக்க. சாவரியா சரண்டர்ட்டு கோட்டுக்கு போறா. பணம் முக்கியம் இல்ல, பதவி பதவிதான் முக்கியம். எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஆச்சாரியா கோர்ட்டுக்கு போக கூடாது.
Acharya! Acharya! Are you okay? I'm not, Satyam. Satyam, take me to the court! Satyam, I'm going to go to the court. Please, Satyam! எப்படியாவது எனக்கு கோட்டை கூட்டிட்டு போங்க. Oh!
போட்டு தள்ளுவாங்க தெளிவா அரசியல்வாதி ஆயிட்டா அதுவும் எம்எல்ஏ ஆயிட்டா எம்எல்ஏ ஆனாலும் நான் ரவுடி தான் அப்ப சட்டை போட்ட ரவுடி சிஎம் நீ தான் தலைவா ஒரு பைய உன்னை எடுத்து கணிட்ட விட மாட்டேன் ஆயுஸ் ஃபுல்லா நீ தான் சிஎம் தலைவா நான் சிஎம் நீ எம்எல்ஏ சார் இது சட்டம் சட்டம்னு சட்டம் பின்னாடி ஓடுனீங்களே இப்போ நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்களே சார் செத்தது உங்கள் அம்மா மட்டும் இல்லை சட்டமும் தான்
வெல்கம் மை பாய், வெல்கம். எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் வருவேன்னு. எவ்வளவு நேர்மையா வாழ்ந்த, சட்டம் சட்டம்னு ஓடிய, இப்ப பாத்தியா அது உன்னை அனாதையாக்கி எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு. யாருக்குடா தெரியாத நீ நல்லவன்னு? உன்னை சஸ்பெண்ட் பண்ண டிஜிபிக்கு தெரியாது, ரிமாண்ட்ல போட்ட ஜட்ஜுக்கு தெரியாது, சுத்தி உட்கார்ந்து இருந்தாங்களே அந்த வக்கீலுங்களுக்கு தெரியாது, இல்ல பிரஸுக்கு தெரியாது. விவரம் தெரிஞ்ச ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும்டா நீ நல்லவன்னு. வணக்கம் பாய் ஏசிபி. ஆள் அடையாளம் தெரிந்தா? கண்ணில் இருக்க கோவத்தை பார்த்தாலே தெரிந்த, ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு. தில்லை நாயகம், எப்படி இது புது பேரு? சைதாப்பேட்டையில நின்னுட்டோம்ல. நாளை கடற்கரையில் நடக்கவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் கொண்டல் தாசன் இந்த தம்பி தில்லை நாயகத்தை வேட்பாளராக அறிவிக்கவிருக்கிறார். இந்த தேர்தலில் நின்று நான் வெற்றி பெற்று விட்டால் அண்ணன் தில்லை நாயகம் எம்எல்ஏ, அதற்கு பிறகு மாண்புமிகு தில்லை நாயகம், அதற்கும் பிறகு டாக்டர் தில்லை நாயகம். அப்படியே மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி கட்டி சரித்திரம் ஆயிடும்ல. நான் இப்படி விவரமா வெள்ள சொக்கால் நிக்கிறதுக்கு காரணமே நீதான்பா. அதான்பா நேரம் உன்னாண்ட வந்தேன். யோ ஏட்டே, நான் அரசியல் என்றா அவர்த கொண்டாட எல்லாருக்கும் பிரியாணி கொடு, நான் பாக்குறேன். ஜெயில் நமக்கு பிறந்த விடுப்பா. தலைவா, நாளைக்கு நான் ரிலீஸ், உனக்கு பேனர் கட்டி பேட்டைய புரட்டி போடுறேன். ஒரு ஓட்டு இல்ல, 100 ஓட்டு குத்துறேன். குத்து குத்து, நல்லா குத்து, வாங்கடா. குத்துறேன்டா, ஒய்யலா குத்துறேன். சத்தியம் கேட்டல்ல, இப்போ சொல்லு, போலீஸ் பொறுக்கியா மாறுறதுல என்னடா தப்பு? 12 வயசுல நான் சொன்னதை வேதவாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டேன், இப்போ அனுபவிச்சுட்டு சொல்றேன். ஏண்டா கேட்க மாட்டேங்கிற? தோத்து போன போலீஸ்காரன், தோத்து போன போலீஸ்காரன்னு என்ன சொன்னியே, இப்போ சொல்லு, தோத்தது நீயா நானா? பயம் வரணும், தப்பு பண்ணா உயிர் போயிடுங்கிற பயம் வரணும், ஒவ்வொருத்தனுக்கும் வரணும். வரவே வேண்டாம். அஞ்சுரா, நீ டெல்லிக்கு 30 அடியில கட் அவுட். ஹலோ, தெரியும் நான் சும்மா இல்லாம ஜெயிலுக்கு வேற போய் அவளை வெறுப்பெடுத்து வந்துட்டேன். பொதுக்கூட்டத்தில் ஏதாவது பண்ணுவான தலைவா? டிஜிபி, இன்னைக்கு நம்ம மொட்டை அதான் தில்லை நாயகத்தை அறிமுகப்படுத்துற கூட்டம் அமர்க்களமா நடக்கணும். இந்த பொது கூட்டத்துக்கும் நான் சிஎம் ஆகிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதுல அந்த ஏசிபி சத்தியம் குழப்பம் பண்ணிடக்கூடாது. புல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் குடியா, எனக்கு தெரியாம காத்து கூட உள்ள நுழைய கூடாது. அந்த ஏசிபி சத்தியம் ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடின விஷயத்தை மீடியா ஃபுல்லா ஃபேஸ்டிஸா கொடு. ஏன்னா ஜெயிலிருந்து தப்பிச்சு அவன் எங்களை கொல்லணும்னு நினைப்பான், அதையும் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னா இந்த கூட்டத்தை தமிழ்நாடே பாக்குற மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணு. பப்ளிக்ல அவனுக்கு இருக்கிற இமேஜ தப்பா காட்டணும், அதை பார்த்து ஜனங்க நமக்கு ஓட்ட போடணும். தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை நாளா நீங்க என்ன பிள்ளையா பாத்தீங்க, அந்த நன்றியை நான் எப்படி மறப்பேன். அதனால இப்போ என் தம்பிய, இல்ல உங்க ரெண்டாவது பிள்ளைய, உங்க தில்லை நாயகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். பெருமையா சொல்லிக்கிறேன்.
உங்களை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு தடைங்க? கொலை மிரட்டல் வேற, நான் பயப்படுவேன்? பயப்பட மாட்டேன். ஏன்னா பயம் பரம்பரையிலேயே இல்ல. எவனோ ஏசிபியா சத்தியம்னு பேரா, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கல. அவன் பயப்படுத்துனா நான் பயப்படுவேனா? அட, நான் எதுக்கு இங்க பயப்படணும்? எவனா இருந்தாலும் நான் நேரா சந்திக்கிறவன். டேய் சத்தியம், தைரியம் இருந்தா வாடா வாடா, நீ என்ன பார்த்தல்லாம். என் ஜனங்க நெருப்பு மாதிரிடா, அவங்க உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. வாடா வாடா. போட்டு பண்ணாது எவா, போட்டு பண்ணாயது அடிச்சாம் பாரு. முதல் பாலிய சிக்ஸர் சொல்லுங்கடா, எவா போட்டு பண்ணாயது? மாசம் முழுக்க உழைச்சு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். எவா போட்டு பண்ணாயது? 5 பேரை கடத்தி வச்சு 50 லட்சம் கேட்டா கமெண்ட் ஆடி போதுல. ஆனா இங்க கேட்ட 10 நிமிஷத்துல இவன் 10 கோடி, இவன் 10 கோடி. அப்ப இன்னும் சுட்டா இன்னும் சுட்டா ஒட்டிக்கிட்டே இருப்பாங்களா? வச்சாம்பா ராப்பு, நீ என்ன பரம்பரை பணக்காரனா இல்ல ஜமீனாடா? உங்க அப்பா என்ன பில் கேட்ஸா இல்ல அம்பானியாடா? எவன் அப்ப விட்டு பணையாரு கேக்குறாருல்ல சொல்லுங்கடா. நாமெல்லாம் ஈஸியா ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட முடியுமா? இங்க ஊர் என்ன பேர் என்ன எத்தனை கேள்விங்க? வீட்டு கூட விசாரிக்கிறது போலீஸ் அனுப்புறாங்க. ஆனா இவங்களை யாரையா விசாரிக்கிறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நம்மள மாதிரி போலீஸ்காரங்க தாயா? இதோ நிக்கிறானே தில்லை நாயகம், இவன் எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியாது? கஞ்சா வித்துந்த கம்யூனிட்டி, பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ண பொறுக்கி, இப்ப தாய்க்குழமே சகோதரிகளே குழந்தை குழந்தை கூப்பிடு போடுறான். கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, வெக்கமால குழந்தைங்க சாப்பிட குச்சி ஐஸ்ல போத பொருள் கலந்து அன்னைக்கே மந்திரிக்கு பயப்படாம இவனை உள்ள தள்ளி லாட கட்டிந்தா இப்படி மேடை ஏறி வந்திருப்பானா? இவனுக்கு சல்யூட் அடிக்க டிஜிபி ஏடிஜிபி கான்ஸ்டபிள் 2. அப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு சட்டம் செத்து போச்சு சாமி செத்து போச்சுன்னு
டிபார்ட்மெண்ட்ல பல பேர் புலம்பிட்டு திரியறீங்களே கூசல. ரவுடியா இருக்கும் போதே இவனை அரெஸ்ட் பண்ணிருந்தா சட்டியோட படுக்க வச்சு லாட கட்டலாம். ஆனா நாளைக்கு இவனை மாதிரி இவனை எம்எல்ஏ மந்திரி நைட்டான். இவனை என்கொயரி பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் விசாரணை கமிஷன் ஐஏஆர் ஆபீஷியல் விஐபி ட்ரீட்மென்ட் தூ கமிஷன்லாம் சரியா வராது. கன் பாயிண்ட் தான் கரெக்ட். இந்த ரவுடிய சிபாரிஷ் பண்றானே இந்த மந்திரி. இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது சொல்றா 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 சொல்ற சொல்ற. அண்ணன் முதல்ல மன்னார்குடியில கள்ள சாராயம் காய்ச்சினாரு. அப்பால அரசியலுக்கு வந்தாரு. வந்து எவ்வளவுடா சம்பாதிச்சா சொல்றா? சொல்ற 3000 கோடி 3000 கோடி. அதெல்லாம் 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 ஆச்சாரியோட பேர்ல இருந்தது. ஆச்சாரியா தான் அண்ணனோட பிராமி. ஆச்சாரியா என்னடா அண்ணா சொல்றா? என்னடா அண்ணா அவனை யாரா சொன்னா சொல்லு. திடீர்னு ஆச்சாரிய புடிச்சிட்டீங்க. எங்க எல்லா உண்மையும் வெளியே வந்துருமோன்னு அண்ணன் ரொம்ப பயந்தாரு. அதனால அண்ணனுக்கு சீம் ஆகணும் ஆசை. அதனால போட்டியாண்ட 3 மினிஸ்டர்களை போட்டு தள்ள சொன்னாரு. நான் ஏற்பாடு பண்ண அதுக்குள்ள வேற யாரும் அவங்கள கொண்டுட்டாங்க. கேட்டீங்களா கேட்டீங்களா? இந்த கிரிமினல் சடையெல்லாம் கட்ட வந்து என்ன கிரிமினல் ஆக்கிட்டாங்க? நான் போலீஸ்காரையா? போலீஸ்கார படிச்ச படிப்புக்கு 40,000 ரூபாய் சம்பளம், ஏசியில வேலை, கால் சென்டர் சாப்பிட்டு வேற வேலை தேடி போயிருக்கலாம். போல 12,000 ரூபாய் சம்பளம், 24 மணி நேரமும் வேலை, போலீஸ் யூனிஃபார்ம் மேல ஒரு பெரியா, போலீஸ்காரனா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு உணர்வுயா. எப்படி எப்படி சங்கு மாறி பேட்ட பெருமாள் மாதிரி சத்தியம் ஐபிஎஸா? போலீஸ்காரங்க உனக்கு யூனிஃபார்ம் போட்ட அடியாளுங்களா? ஜனங்களை காப்பாத்துறவங்களுக்கு கொடுக்குற அடையாளத்தை ஒரு பெருமைய அந்த யூனிஃபார்ம் ஒரு பொறுக்கிக்கு போட்டு விட்டுட்டியாடா. ஒரு கொலகார போலீஸ் மினிஸ்டர், ஒழுக்கமே இல்லாதவன் கையில சட்டம் ஒழுங்கு, அப்ப எப்படியா சட்டமா இருக்கும்? இன்னும் 1 வருஷத்துல ரிட்டையர் ஆகப் போறது உங்களுக்கு தெரியாது. இவங்க கிரிமினல்ஸ்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சார் உங்களால சல்யூட் அடிக்க முடியுது? கமிஷனர், டிஐஜி, டிஜிபி, மினிஸ்டர், கவர்மெண்ட் எங்க கையை தானே கட்டி போட்டிருக்காங்க. ஜனங்க உங்க கையை கட்டி போட்டதுக்கு எவனுக்கு ஏன் துணிச்சல் இருக்கு? நீங்க தயா எல்லாத்துக்கும் மேல சுப்பீரியர் பவர். நீங்க தயா கோர்ட், நீங்க சொல்றது தயா தீர்ப்பு. ஒருத்தன் கொடுத்தா அது கம்ப்ளைண்ட், 1000 பேர் சொன்னா அது கட்டல, கவர்மெண்ட் கேட்டு தான் ஆகணும். சரியா எதிர்த்தது நான் தானே, என்ன கொண்டிருக்கலாம்ல? எங்க அம்மாவை எதுக்கு கொண்டானுங்க இவனுங்க? என்னையா பாவம் பண்ணாங்க அவங்க? இப்படி பைத்தியக்காரன உங்க முன்னாடி நிக்க வச்ச இவனுங்கள என்ன பண்ண என்ன பண்ண? ஒண்ணுட்டா எல்லாமே மாறிடுமா சொல்லுங்க? எல்லாமே மாறிடுமா? எத்தனை கொண்டல், எத்தனை டெல்லி, எத்தனை பேர், 100 பேர், 200 பேர் வந்துகிட்டே தானே இருப்பாங்க. அத்தனை பேரையும் சாவடிக்க முடியுமா? இப்ப கூட நான் இந்த துப்பாக்கி எடுத்தது இவனுங்களை கொல்றதுக்காக இல்ல. இந்த பொறுக்கிங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்டா. இது கூட நான் போலீஸா செஞ்சிட்டு இருக்கிற லைவ் இன்ட்ரோகேஷன். பயம் வரணும் சாமி கிட்ட வர மாதிரி, சட்டத்தையும் பார்த்து பயம் வரணும், ஜனங்களே தண்டனை கொடுத்துருவாங்கன்ட்டு பயம் வரணும். ஒருத்தன் நினைச்சா மட்டும் போதாது, ஒவ்வொருத்தனும் நினைக்கணும், ஒவ்வொருத்தனும் நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்க கூட எல்லாரும் நிக்கணும். அப்படி நின்னா வருவானுங்களே இவங்கள மாதிரி ஆளுங்க, கொல்றதுதான் தீர்வுனா நாடு ரத்த காடா போயிடுயா. இதத்தாயா சேவிங்க?
வேற என்னையா செய்வீங்க? எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டா வேற என்னையா செய்வீங்க? பெத்த அம்மாவை காப்பாத்த முடியாத ஒரு புள்ளையா தோத்துருக்கலாம், ஆனா ஒரு போலீஸ் காரனா நான் தோக்கல, தோக்கவும் மாட்டேன். ஒரு சாட்சி இல்லாம தானே தீர்ப்ப மாத்துறீங்க? இப்போ லட்சம் பேர் சாட்சிடா, லட்சம் பேர் சாட்சி, இந்த நாடே சாட்சிடா. இப்போ பாக்குறேன்டா என் சட்டம் எப்படி தோக்குடு. இதுதான்டா போலீஸ். வணக்கம். முக்கிய செய்திகள். மந்திரி கொண்டதாகவையும் டெல்லியையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கொண்டதாகவே தொடர்பாக தெரிவிக்கப்பட்டது. மந்திரி பதவி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி அனைத்திலிருந்தும் கொண்டதாகவே நீக்கப்பட்டார். அமைச்சர் கொண்டதாகவே டெல்லியையும் உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி ஆணையிட்டார். உடனே அமைச்சர் கொண்டல்தாசனின் அடிப்படை உறுப்பினர் பதவியை பறித்து அவரை கட்சியை விட்டும் நீக்குமாறு நான் பொதுக்குழுவை கேட்டுக்கொள்கிறேன். நான் தான் மூன்று மந்திரிகளை கொலை செய்தேன் என்று கூறி முன்னாள் போலீஸ் அதிகாரி மாணிக்கவே திடீர் என கோர்ட்டில் சரணடைந்தார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அடுத்தவனை தாக்குவது எப்படி தவறாகாதோ அதுபோல்தான் ஏசிபி சத்தியம் செய்த நேரடி விசாரணையும் என்று எடுத்துக்காட்டிய தமிழக முதல்வர், அவர் விரைவில் குணமடைந்து பழைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வாழ்த்து தெரிவித்தார். இவன் உடையும் கண்டு நடையும் கண்டு செயலும் கண்டு குணமும் கண்டு அலரும் நெஞ்சம் அதிகம் உண்டு வெண் சாட்சி. இவன் கர்வம் கண்டு கனிவும் கண்டு துணிவும் கண்டு துடிப்பும் கண்டு அடங்கும் பேர்கள் எங்கும் உண்டு மண் சாட்சி. என்னாச்சு ஏதாச்சு தோட்டாக்கள் பூவாச்சு வீசிடுவான் நம்மாள் ஓ முகத்தை பார்த்து.